வணக்கம். இல்லங்களில் இறையாட்சி. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே எங்களுடைய மக்களுடைய மனங்களிலிருந்தும் கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு பதில் தேடும் ஒரு பயணமாக அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிதியோடு நாங்கள் சம்பாஷணை செய்கிறோம். இன்று இந்த கலையகத்துக்கு வந்திருக்கும் அதிதி அருள் தந்தை அருளானந்தம் உதயதாஸ். வணக்கம் அருள் தந்தை அவர்களே. வணக்கம் ஃபாதர் ஆனந்த். ஆமாம், அருள் தந்தை அவர்கள் அம்பிட்டிய தேசிய குறுமடத்தில் விவிலிய பாடத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றவர், அவர் தான் கற்பிக்கின்றவர். ஆகவே தான் இந்த குருவானவரிடம் மிக முக்கியமான சிலவற்றை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அருள் தந்தை அவர்களே, வேதாகமத்தில் விடுதலை பயண நூலில் 20வது அதிகாரம் 4 வாக்கியத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சிலை வழிபாட்டை பற்றி சொல்கிறார். வானத்தின் மேலோ பூமியின் கீழோ தண்ணீருக்கு அடியிலேயோ எந்த விதமான விஷயமும் படமோ சுருவமோ ஏதோ ஒரு விஷயம் உனக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பல பரம்பரை 3-4 பரம்பரைக்கு நான் பழிவாங்கி தீர்வேன் என்று ஒரு கடினமான போக்கில் கடவுள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு சிலை வழிபாடுக்கு எதிரானவர் என்பது தான் எங்களுக்கு விளங்குகின்றது. இப்படியான கடினமான சட்டம் அல்லது எதிர்பார்ப்பு கடவுளிடம் வர பைபிள் எழுதப்பட காரணம் என்னமாக இருக்கலாம், அதில் பின்னணி என்னமாக இருக்கலாம்? உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பைபிள் எழுதப்பட்டது ஒரு பிற்காலம், அது ஒரு இறை மீட்டல் காலம்னு நாங்கள் சொல்லலாம். அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு இறை மீட்டி அதை எழுதுகிறாங்க. ஆமாம். இப்போ இந்த மக்கள், அதாவது எகிப்தி தேசத்திலிருந்து மோயிசனுடைய தலைமையில் இந்த மக்கள் கானான், அதாவது வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், இப்போ இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது அவங்க வாக்களிக்கப்பட்ட இந்த நாட்டுக்கு வரும் முன்பு. ஆமாம். என்ற ரீதியில் தான். அப்போ இந்த கானான் தேசத்தில் ஏற்கனவே கானானியர், அதே போல் பிலிஸ்தியர், அதே போல் பல விதமான மக்கள் தங்களுடைய கடவுளை வணங்குபவர்களாக இருக்கிறாங்க. அதே போல் இதில் இருக்குது ஃபர்டிலிட்டி கல்ட், அதாவது அந்த விருத்தி, அதாவது அவங்களுடைய பட்டி தொட்டிகள் எல்லாம் விருத்தி அடைய வேணும், அவர்கள் செய்கிற தொழில்கள் விருத்தி அடைய வேணும், அவர்களுடைய இந்த அவங்க வேளாண்மை செய்தாங்கன்றா அது விருத்தி அடைய வேணும், செழிப்பாக வளர வேணும் என்று சொல்லி அவங்க சில சில தெய்வங்கள், உதாரணமாக பஹால் என்கிற ஒரு தெய்வம், அதே போல் அவருடைய துணைவி அசரத் என்கின்ற ஒரு தேவதை, இவ்வாறாக பலவிதமான வழிபாடுகள் செய்த மக்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த மக்களோடு மக்களாக இந்த மக்கள் ஆண்டவருடைய மக்கள் வந்து கலந்து அவர்களுக்குள்ளேயே இருக்கிற நேரத்தில் இவர்களும் இப்படியான தேவர்களை வணங்குறதுக்கான சான்ஸுகள் கூட இருந்துச்சு. அப்போ ஆகவே தான் இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. மிக முக்கியமாக ஆண்டவர், அதாவது இந்த விடுதலையின் நாயகனை தவிர, அவர்களுக்கு இந்த விடுதலையை கொடுத்த கடவுளை தவிர வேறு எந்த கடவுளும் வேறு எந்த உருவமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை தான் இதனுடைய முக்கியமான பின்னணியாக இருக்கிறது. ஆமாம். இப்போ இவங்க வருவது வந்து இது பாலை நிலத்தில் தான் இந்த சட்டம் கொடுக்கப்படுகின்றது. ஆமாம். இவங்க வாரது வந்து எகிப்திலிருந்து. அந்த சட்டம் கொடுக்கப்பட முன் நாங்கள் பார்க்குறோம், மொய்சன் சீனாய் மலையில் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மக்கள் ஒரு தங்கத்தினால் ஒரு கண்டுக்குட்டியை செய்கிறாங்க. ஆமாம். கண்டுக்குட்டியால் செய்து வழிபடுறாங்க. ஆகவே ஏற்கனவே எகிப்து பழக்கமாது. நிச்சயமாக எகிப்திலையும் அவங்களுக்கு பலவிதமான எகிப்திய கடவுள்கள் இருந்தாங்க. என்றாலும் இவர்களுடைய அழுகை குரலை கேட்டது வந்து யாவே எனப்படுகிற அவர், அதாவது நானாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆமாம். அப்போ இந்த ஆண்டவர் தான் அவர்களை இந்த மோயிசன் ஊடாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வரார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆபிரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள், உங்களுடைய மூதாதையரின் கடவுள், ஆகவே நான் உங்களை கொண்டு வருகிறேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்றதான் அந்த கட்டளை. அப்போ இதை நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஏற்கனவே நமக்கு தெரியும் உடன்படிக்கை பேழை என்று இருக்கும். அப்போ இந்த உடன்படிக்கை பேழையில் சாதாரணமாக திருவிவிலியத்தின் படி அங்கே ஆரோனுடைய கோல், அதே போல் மன்னா, அதே போல் இந்த 10 கட்டளை அடங்கிய இந்த சிற்பம், கற்பலகை. அப்போ இதுதான் இந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளே இருந்தது. அப்போ கடவுள், நாம் இந்த கட்டளையை பார்த்தோம்னா ஒன்றுமே செய்யாது என்று சொன்ன கடவுள்,
ஆனால் இந்த உடன்படிக்கை பேழைக்குள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் எழுதுறதுக்கு அவர் அனுமதி கொடுக்கின்றார். ஆமாம், பிற்காலத்தில் இந்த உடன்படிக்கை பேழை ஒரு ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கு ஆலயத்தில் செருபீன்களை செய்து வைக்கிறாங்க. நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஆண்டவர், நம்ம விடுதலை பயண நூலை நாங்கள் அழகாக வாசித்து பார்த்த இதுக்கு ஆண்டவர் தான் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆமாம், அதே போல் அவர்கள் நடந்து வந்த பாதையில் அந்த பாம்பு கிடைச்சிச்சு. ஆமாம், நல்ல ஞாபகம் இருக்கும் நமக்கு அந்த பாம்பு. ஆகவே அந்த பாம்பைத்தனும் அவர் என்ன சொல்கிறார், நீ வெண்கலத்தில் ஒரு இந்த பாம்பை போல உருவத்தை செய், அதை பார்த்தால் அவர்கள் குணம் பெறுவார்கள். இவ்வாறாக இந்த உருவம் அமைப்பதற்கு தடையல்ல கடவுள், மாறாக அவருடைய பிரசன்னத்தை அல்லாமல் வேற்று தெய்வங்களை அவர் காட்டினால் அதற்கு அவர் மிகவும் தடையாக, அதாவது அதற்கு அவர் தடை விதிக்கின்றார். அப்போ இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்ண்டா, ஜொசுவா புத்தகத்தில் 7:6 நாங்கள் நான் வாசித்து காட்டணும் உங்களுக்கு எப்படி இந்த ஜொசுவா முகம் குப்புற விழுந்து. 7:6 பாருங்கள், ஜொசுவா தம் ஆடைகளை கிழித்து கொள்ள அவரும் அவருடன் இஸ்ராயலின் முதியோரும் ஆண்டவரின் பேழைக்கு முன் மாலை வரை தரையில் முகம் குப்புற விழுந்து கிடந்தனர், தம் தலைமீது புழுதியை போட்டு கொண்டார்கள். அப்புறம் எண்ணிக்கை நூல் 20:6 பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன் நின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகம் குப்புற விழுந்தனர், ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. அப்போ இதிலிருந்து நாம் காண்ற விஷயம்தான், கடவுள் வந்து எந்த உருவமும் செய்யாத என்று சொல்கிறது உண்மையிலேயே அந்த வேற்று தெய்வங்களை முன்னிட்டு. ஆமாம், ஆனால் அவருடைய பிரசன்னம், உடன்படிக்கை பிள்ளையில் இருக்கிறது யாருடைய பிரசன்னம், இந்த ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க, முகம் குப்புற விழுந்து அவங்க வணங்குறாங்க. அப்போ இந்த அதெல்லாம் ஒரு தடையாக கருதப்பட இல்லை. அப்போ இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த சில வேளை இந்த பிரிந்த சபையினர் நம்முடைய கத்தோலிக்க மக்களை குழப்புறது இந்த கட்டளையை காட்டி. ஆமாம், ஆனால் கட்டளையை விட இந்த கட்டளையுடைய பின்னணி, இந்த கட்டளை எவ்வாறு அமைக்கப்பட்டது, அதே மாதிரி இந்த கட்டளையை எவ்வாறு ஜொஷுவா அதே போல் இஸ்ராயல் தலைவர்கள் அந்த காலத்திலேயே எவ்வாறு அவர்கள் இதை பார்த்தார்கள், எப்படி இதற்கு அர்த்தம் கொடுத்தார்கள் என்றது ஒரு வேறு விதமாகத்தான் இருக்கிறது. ஆம் ஃபாதர், இப்போ என்னமாக இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு பெருவின வாத சபையினர் போடுற கேள்வி தானே இது, சிலை வழிபாடு. சிலை என்றால் இப்போ நமக்கு கோயில்களில் சுருவம் இருக்குது, தேவமாதர சுருவம் இருக்குது, அந்தோணியாரோட சுருவம் இருக்குது. இந்த சுருவங்கள்ட போகும்பொழுது எங்களை மக்கள் நினைப்பதுண்டு நாங்கள் சிலை வழிபாடு செய்கிறோம். இந்த சுருவத்துக்கும் சிலைக்கும் உள்ள வித்தியாசம் எங்களை மக்களுக்கு தெரியாது. சிலை என்று சொன்னால் அது கடவுளுக்காக ஏற்படுத்தும் ஒரு உருவம் சிலை. வழிபாடு என்ன, என்ன சிலை வழிபாடு, வழிபாடுன்னு சொன்னாலும் வணக்கம் இருக்குது, வழிபாடு இருக்குது, இதுகளில் வித்தியாசம் இருக்குது. வழிபாடுன்னு சொன்னால் நீ கடவுளுக்கு மட்டும்தான் வழிபடலாம். ஆகவே ஒரு சிலையை வழிபட்டால் அதுக்கு கடவுள் எதிர். எங்களுடைய ஆலயங்களில் சுருவங்கள் இருக்குது, நாங்கள் சுருவங்களை வணங்குகிறோம். சுருவங்களை வணங்குவது, தொட்டு முத்தம் செய்வது, இதெல்லாம் ஃபாதர் ஒரு சிலை வழிபாட்டுக்கு சமப்படுத்தலாமா, அல்லது அதுக்கும் எதுவும் நாங்கள் நீங்கள் என்ன காரணத்தை சொல்கிறீங்க, தொட்டு முத்தம் செய்வது அல்லது தலை வணங்கி கௌரவிப்பது இப்படியான ஆசீர்வாதம் கொடுப்பது திருச்சிருவங்களால், இவற்றை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ நான் ஏற்கனவே நாம் கதைச்சது போல் இப்போ இந்த வாக்குத்தத்தின் பேழைக்கு முன்னால் இவங்க முகம் குப்புற விழுந்து தான் அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் கடவுளுடைய பிரசன்னம். இப்போ நாம் சுருவம் இருந்தால் ஜேசுடைய திருடைய சுருவமோ அல்லது இறையிறக்க சுருவமோ நாங்கள் பார்த்துருக்குறோம், ஜேசுடைய சுருவங்கள், அது மாதிரி பாடுபட்ட ஜேசுடைய சிலுவை. இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு சிம்போலிக் பிரசன்னம், அதாவது அடையாள பிரசன்னமாக இருக்கிறது ஆண்டவருடைய, அதே மாதிரி ஆண்டவரோடு இணைந்த புனிதர்களுடைய அந்த அடையாள பிரசன்னம், அந்த அடையாளத்தை காட்டுது. அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் ஜேசு சொல்கிறார், நீங்கள் 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் கூடியிருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே நான் பிரசன்னமே. அப்போ அங்கே வந்து ஒரு ஆன்மீக பிரசன்னத்தை நாங்கள் பார்க்குறோம். திருச்சபையில் அந்த பிரசன்னங்கள், அதை கடவுளுடைய பிரசன்னம் வெவ்வேறு படிநிலைகளில் இருக்குது. அப்புறம் நாங்கள் நம்ம உன்னதமான ரியல், அதாவது முழுமையான பிரசன்னத்தை நாங்கள் காண்றது வந்து நற்கருணை. ஆண்டவர் ஜேசுன்ற என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று அவர் சொன்னதால் அந்த வாக்கு திரும்பவும் திரும்பவும் இந்த அந்த உறுதிப்பாட்டை செய்யுது. அப்போ நாங்கள் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது, நாங்கள் இறை பிரசன்னத்தை கண்டு உணர்ந்து அதன் முன்பாக நாங்கள் தாழ்ச்சியோடு அதை வணங்குவோம் என்று சொன்னால் அது வந்து வேற்று தெய்வங்களுக்கான வழிபாடு கிடையாது.
கிடையாது. இப்போ இங்கே வந்து நாங்கள் பார்க்குறோம் உங்களோட ஃபாதர் அந்த புனித பவுல் அழகாக சொல்லுவார், ஜேசு வந்து தலை என்று சொன்னால் நாம் எல்லாரும் அதனுடைய உடல். உடல் அப்போ நாம் புனித அந்தோனியாரோ செபஸ்தியாரோ மாதாவோ அல்லது வேறு எந்த புனிதர் என்று சொன்னாலும் அவங்கள தனியே தனியே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே அவங்க எல்லாம் ஜேசுவினுடைய அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை நமக்கு காண்பிக்கின்ற அந்த பிரசன்னத்தின் பகுதியாகத்தான் இருக்கிறாங்க. இப்போ சிலர் சொல்கிறாங்க இந்த புனிதருக்கு ஜபிக்க தேவையில்லை, என் புனிதர்கிட்ட பற்றி ஜபிக்கிற நேரடியாகவே இயேசுட்ட கடவுள்கிட்ட ஜபிக்கலாம் தானே. நேரடியாக ஜபிக்கலாம், ஆனால் இப்போ ஒரு பாஸ்டர்கிட்ட போய்த்து மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் எனக்காக ஜபிங்க, எங்கள்கிட்ட பிள்ளைக்கு சுகம் இல்லை ஜபிங்கன்னு சொன்னால் அவர் ஓமன்னு சொல்லுவார், அவர் ஜபிப்பார். ஆனால் இந்த புனிதர்கள், இந்த புனிதர்களுக்கு நாங்கள் ஜபித்தா அவங்களும் ஜபிப்பாங்க தானே. புனிதர்கள்டா சொன்னால் செத்தவங்க இல்லை, எங்களுக்கு சாவே இல்லை, அவங்க விண்ணுலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. திருவழிபாடு சொல்கின்றது நிச்சயமாக. ஆகவே அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க ஜபிக்கலாம், கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே அவங்கள பார்த்து நாங்கள் ஜபி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஜபம். ஒரு பாஸ்டருக்கு ஜபிக்கலாம் என்று சொன்னால் புனித அந்தோனியாருக்கு எங்களுக்காக ஜபிக்கலதா? நிச்சயமாக ஃபாதர், நீங்கள் அழகான ஒரு பாயிண்டை கொண்டு வந்தீங்க. என்னென்னா நற்செய்தியிலேயே ஆண்டவர் ஜேசு என்ன சொல்கிறார், உங்களுடைய கடவுள் ஆபிரஹாமின் கடவுள், மோசேயின் அதாவது ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், இவர் இறந்தவர்களின் கடவுள் அல்ல. ஏன்னா அந்த சதுசேயர் வந்து கேட்குறாங்க, இறந்தா அதன் பிறகு அந்த ஆன்மாக்கள் அந்த உயிர்கள் இருக்கிறதா இல்லையானது வாக்குவாதத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, அவர் இறந்தவர்களின் கடவுள் அல்ல வாழ்பவர்களின் கடவுள். ஆமாம். ஆகவே நம்பிக்கையின் ஊடாக நாம் இறந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ புனித அந்தோனியார் எடுத்துக்கொண்டால் நாம் பார்க்குறோம் அவருடைய அவர் தன்னுடைய சுகபோக வாழ்க்கையெல்லாம் துறந்து அவர் தன்னுடைய ஒரு அரச பரம்பரை மாதிரி இருந்து ஒரு பெரிய ஒரு பரம்பரையிலிருந்து தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து அவர் ஜேசுவுக்காமண்டியை அர்ப்பணித்து அதாவது அந்த சாக்குடை உடுத்தி அவர் ஒரு சன்னியாசியாக வாழ்ந்து ஜேசுவுக்காகவே மரித்தவர். ஆமாம். அவர் ஜேசுவுக்குள்ள ஜேசுவோடு இன்றும் வாழ்கின்றார். உதாரணமாக அந்தோனியரை நாம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு புனிதரும் இப்படியான ஒரு அந்த அவங்களுடைய பின்னணி நிறைய இருக்குது. அதாவது எப்படி ஜேசுவுக்காக வாழ்ந்து ஜேசுவுக்குள்ள மரித்து அவர்கள் ஜேசுவோடு வாழ்கின்றார்கள். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவும் அதாவது மிகவும் நமக்காக பரந்து பேசக்கூடிய சகல விதமான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கும். பாஸ்டருக்குன்னா அந்த புனிதர்களுக்கு இல்லை. ஆம் அருட்தந்தை அவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.